எங்க ஊர்ல எனக்கு விவரம் தெரிஞ்சு வராத மாவட்ட ஆட்சியரை பத்தி நீங்க ஒரு இடத்துல நிராகரிக்கப்படுறீங்க, நீங்க ஒரு இடத்துல அசிங்கப்படுத்த போறீங்கன்னா என்னுடைய பற்களை வச்சு வளருங்க. என்ன பண்றோம் விரிவுபடுத்தலாம். என்னுடைய பெரிய என்னோட குறும்படத்தை நான் பொண்ணாக்கப்பட்டப்போ தாய்த்தம் வருவார்கள் அனைவருக்கும் புரட்சிகர வணக்கங்கள். நான் உங்கள் அன்பிற்கிணைவன் அதியன் மணியரசன். இந்த காணொலியில் எதை பற்றி பேச போகிறோம்? ஏ நீ எதை நேற்று சொல்லிட்டு தம்பி அரசை பற்றி பேச போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ வேற என்ன, சாதி பற்றி பேச முடியாது. சாதி பற்றி பேசினா அதில் அரசியல் வரும். பெட்ரோல் டீசலை பற்றி பேசினாலும் அரசியல் வரும். வேறு எதை பற்றி பேச போகிற அப்படின்னு கேட்கலாம். கட்டாயமாக அரசியல் பேச போகிறது கிடையாது. அதை தாண்டி ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேச போகிறேன். காணொலியை முழுசாக பாருங்கள். இந்த காணொலியில் என்ன சொல்ல வராங்கிறத முழுசாக கேளுங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 8-10 நிமிடங்கள் தான் பார்க்க போகிறீங்க. முக்கியமாக இந்த காணொலி எதுக்காக போடுறான் அப்படின்னா, முயற்சி அப்படிங்கிற ஒன்று ஒருவனோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இது. அதனால் உடைச்சிட்டான் ஆனால் நம்ம பார்க்க தேவையில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நான் என் வாழ்க்கையில் எதெல்லாம் முயற்சி பண்ணி வென்றிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லணும். அப்படின்னா தான் அதில் நான் என்னென்ன வேதனையை பார்த்தேன், அதில் என்னென்ன நல்லது பண்ணேன், அது மூலமாக எத்தனை பேர் நன்மை அடைஞ்சாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டீங்க. அப்படி தான் நீங்கள் நன்மை செய்கிறதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கலாங்கிறத நீங்கள் யோசிப்பீங்க. அதனால் முழுசாக பாருங்கள். எப்புறம் யாராவது கேட்பேன் நம்ம அப்புறம் எப்படி காண்பது அறிவு. இது உங்கள் அதியன் தமிழ் திரை. அதியன் டிவி சேனலில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல நல்ல கண்டென்ட்டோட ஒரு நல்ல நல்ல காணொலியில் நான் பதிவேற்றம் செய்ய போகிறேன். 6 மணி நேரத்துக்கு ஒரு டைம் அந்த காணொலிகள் அடுத்தடுத்த நாட்களில் வெளியாகிற மாதிரி நான் செய்ய போகிறேன். அதுக்கான பணிகள் நாளையிலேருந்து நான் தொடங்குகிறேன். அதனால் எல்லாருமே கட்டாயமாக அதை நீங்கள் பாருங்கள். தயவுசெய்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க. அதுக்கான இணைப்பை நான் கீழே கொடுத்துருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, 7 நிமிடங்கள் ஆயிடுச்சு, நேரில் விரைவுக்கு போயிடலாம். அடுத்த ஒரு 8 நிமிடங்கள் உங்களுக்கானது. அதிகம் தமிழ் திரையில் இது ஒரு ஆகசிந்த முயற்சி நான் பார்க்குறேன். இதே முயற்சி வந்து ஓகே. முயற்சி தெருவினையாக்கும் என்று முப்பாட்டன் சொல்லியிருக்கார், வள்ளுவர் பெருமாட்டன். முயற்சிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறதுக்கான காரணம் என்ன? காரணம் இருக்குது. ஒருவன் தன்னோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முயற்சிக்கிறானோ அந்தளவுக்கு அவனுக்கான வெற்றி என்பது கிடைக்குது. ஒரு பாதையை நோக்கி போகிறான் அப்படின்னா அதில் நல்லதுமக்கும் கெட்டதுமக்கும் மேடுமுக்கும் பள்ளமும் இருக்கும் அதெல்லாம் தாண்டி எங்கு தோற்கிறானோ அங்கே முயற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சான் அப்படின்னா அங்கே அவனுக்கான அவன் எடுத்த அந்த முயற்சி தான் வெற்றி அடையுது. அவன் வெற்றி அடையங்கிறது ஒன்று, ஆனால் அவன் அந்த இடத்துல எஃபெக்ட் போடுறான் அந்த முயற்சிங்கிறதுக்கு இல்லை, அதுதான் அங்கே வெற்றி அடையுது. அதுதான் நான் சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, நான் 8th படிச்சுட்டு இருக்கேன். 8th ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன். அதான் நான் ஏன்னா அப்போ 2 டைம் படித்தேன் தம்பிங்க கேட்குறீங்களா? ஆமாம், முதல் டைம் படிக்கிறப்போ பாதிரியே அதாவது ஒரு 20 நாட்கள் தான் பள்ளிக்கு போயிருப்பேன். அடுத்து என்னோடய சேட்டையின் காரணமாக தான் கால் உறைஞ்சது. தெரியாத இதானது தான் கால் உடஞ்சிடுச்சு. என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சிருக்கும் போது என்னால் முடியும் சொல்லி சொன்னது என்னுடைய பெரியப்பா பழனிசாமி அப்படின்னு. அவர் இப்போ இல்லை, இறந்துட்டார். உன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு வாக்கு சொல்லிட்டு போயிட்டார். நான் நடக்க முயற்சி பண்ணுறேன், நடக்கிறேன், நல்லா நடக்கிறேன். முன்பு இருந்ததை விட இப்போ வேகமாக நடக்கிறேன். ஏன்னா அந்த வார்த்தைங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு ஆணித்தரமாக இருந்தது. அதனால் தான் ஒவ்வொரு படத்துலேயும் பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை தாங்கி பிடிக்கணும், அவன் விழுகிறான் அப்படின்னா அந்த தாங்கி பிடிக்கிறதுக்கு பெற்றோர்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் விழுந்துட்டேன், எனக்கு காயமாயிருச்சு. அந்த டைமிங்கில் அவர் சொன்ன அந்த வார்த்தை என்பது எனக்கு தாங்கி பிடிச்சதை நான் காரணமாக தான் நான் முயற்சி போட்டேன். யாரும் சொல்லலை, நான் சொன்னேன். எனக்குள்ள நானே சொல்லிட்டேன் நடக்க முடியாதோ அப்படின்னு நானே சொல்லிட்டேன். அப்போது அந்த வார்த்தையை நானே உடைச்சேன். அப்போது அந்த முயற்சி என்பது எனக்கு பதில் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுத்தது. அதே மாதிரி என்னுடைய பற்களை வச்சு பலரும் ஏலம் செஞ்சாங்க. அவங்களெல்லாம் அந்த டைமிங் அந்த ஏஜில் வந்து என்னென்னா அது வந்து என்னென்னா ஒரு ரீமார்க், அது வந்து என்னென்னா ஒரு குறையாக தான் இருக்கும். அந்த குறையிலேருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு தான் அந்த டிப்ரெஷனும் எல்லா மாணவனுக்கும் இருக்கும். எனக்கும் அது மாதிரி இருந்தது. அந்த டைமிங்கை நான் எப்படி பயந்துட்டேன், அவன் கடந்து போகிறான், அவன் கூட வம்புகள் இழுத்தேன், சண்டைகள் இழுத்தேன், சண்டை போட்டேன். பிரின்ஸிபல் வரைக்குமே போணுச்சு, அது வீட்டுக்கு தெரியாது, பிரின்ஸிபல் வரைக்குமே போணுச்சு. அந்தளவுக்கு ஒரு பிரச்சனைகள்லாம் வந்தது. ஆனால் அதெல்லாம் தாண்டி அதே பிரின்ஸிபல்கிட்ட நான் அதே HM
அவங்ககிட்ட நன்மதிப்பை பெற்றேன். அங்கே என்னோட முயற்சி என்பது வெற்றிடைந்தது. அவன்ட்டு நான் போட்ட சண்டைங்கிறது தோல்வி தான், எனக்கு அது ஒரு ரீமார்க் தான், குறைதான். ஆனால் அதே சமயத்தில் அதே என்னை கண்டித்த அதே ஆசிரியர் மத்தியில் நான் வந்து ஆனால் நன்மதிப்பை பெறணும்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்தேன் பாருங்கண்ணே, அந்த முயற்சி என்பது வெற்றியை கொடுத்தது. ஓகேங்களா? அடுத்து நான் பத்தாவது படிச்சிருக்கேன். பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கும் போது என்னடா அவன் ஸ்கூல் லைஃப்ல அது இதை எல்லாரும் தான் பண்ணுவானுங்க, எல்லாருமே பண்ணுறாங்க, ஆனால் சரியாக பண்ணுறாங்களா? கிடையாது. நான் சரியாக பண்ண நம்புகிறேன், அதனால தான் நான் சொல்கிறேன். படிக்க தெரியல ஒரு சில மாணவர்களுக்கு, எனக்கு அந்தளவுக்கு தெரியுமா தெரியாதாங்க எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிந்ததை அந்த படிக்க தெரியாததுக்குன்ற மாணவர்களுக்கு சொல்லித்தந்தேன். அவங்க கூடயே போனேன், அவங்க கூடயே நல்ல கெட்டதும் கற்றுக்கிட்டேன், அதே சமயத்தில் நல்லதும் கற்றுக்கிட்டேன். அந்த டைமிங்கில் எனக்கு அந்த பல்லை வச்சு ஒருத்தன் கிண்டல் பண்ணப்போ அதே மாணவர்கள் தான், அதே நண்பர்கள் தான், அதே நட்புற்ற வச்சுருந்தவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி அதே பிரின்ஸிபல்கிட்ட எனக்கு நல்ல பேரும் வாங்கி கொடுத்தாங்க. அவன் தப்பு பண்ணல, இவன் தப்பு பண்ணான், அதனால் இவனை கண்டித்தான், ஆனால் தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நல்ல பேரும் வாங்கி தந்தாங்க. அப்போது நீங்கள் ஒரு இடத்துல நிராகரிக்கப்படுறீங்க, நீங்கள் ஒரு இடத்துல அசிங்கப்படுத்தப்படுறீங்கன்னா அதே இடத்துல ஒரு நாள் ஒரு நீங்கள் செய்கிற நன்மையின் காரணமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். காத்திருக்கணும், அவ்வளோதான். இப்போ அன்றைக்கி நான் நல்லது பண்ணேன், அந்த அந்த நல்லது வந்து என்னென்னா இந்த இடத்துல எனக்கு பயன்படுச்சு. அப்போது நீங்கள் எந்தளவுக்கு உங்களை வலுப்படுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் செய்கிற அந்த ஒரு நல்ல முயற்சியின் காரணமாக. அடுத்தபடியாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே போயிட்டு இருக்குது, என்னோடய ஜெர்னி போயிட்டே இருக்குது. டுவெல்த்து முடிக்கிறேன், கல்லூரி 3 ஆண்டுகள் நிறைவு செய்கிறேன். நிறைவு செய்கிறப்போ ஒரு ஆண்டு நான் வந்து விடுப்பு எடுக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அக்டோபர் 2018 சேனல் தொடங்கினேன். அந்த டைமிங்கில் முதல்ல என்னோடய நண்பர்களோட நான் சேர்ந்து நடித்த நண்பேண்டா படத்தை நான் போடுறேன். ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. அடுத்தபடியாக ஒரு குறும்படம் அதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டேன். என் சேனலில் முதல் அந்த குறும்படம் தான் போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வேறு குறும்படத்தை போட்டேன். என்னோடய குறும்படத்தை நான் போகணுன்னு ஆசைப்பட்டப்போ அந்த குறும்படத்துக்கு பல ஏளன பேச்சுக்கள். காரணம் என்னென்னா, நான் போடுறேன்னு சொல்லிட்டு நான் போடாமல் விட்டேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நான் வைத்த பேர் வந்து அப்படி இருந்தது, முட்டாள்தங்களா அப்படின்னு வச்சுருந்தா இன்னும் ரன் ஆயிருக்கும். நீ ஒரு மானங்கட்டவன்டா அப்படின்னு சொல்லியிருந்தா, மானங்கட்ட தமிழன் அப்படின்னு சொல்லியிருந்தா ரன் ஆயிருக்கும். அடிமை தமிழன் சொல்லியிருந்தா ரன் ஆயிருக்கும். ஆனால் நான் வச்சது என்னென்னா விழித்தெழு தமிழா அப்படின்னு வச்சேன். கட்டாயமே உங்களுக்கே தெரியும் அது ரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட கிடையாது. ஆமாங்க, ஒருத்தர் நல்லா சொல்கிறான் அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்கொள்கின்ற அந்த பக்குவத்தை இந்த இளைஞர் பட்டாளமோ இங்கே இருக்கின்ற எந்த ஒரு சமூகத்தினரும் ஏற்றுக்கொள்கின்ற இடத்துல இல்லை. அதுதான் உண்மை. 70% மக்கள் வந்து ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்தில் இல்லை. அந்த 30% மக்கள் தான் ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்தில் இருக்காங்க. அதுதான் உண்மை. இதுக்காக நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கோங்க, நான் கவலைப்பட போகிறதும் கிடையாது. ஓகேங்களா? அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நல்ல சொல்யூஷனை தேடி நான் ஓடுறேன். அந்த சொல்யூஷன் என்பது எனக்கு எப்போ கிடைக்கிது அப்படின்னா, அடிமை குச்சிகள்னு சொல்லி இன்னொரு சாஃப்ட்வேர் நான் போடுறப்ப எனக்கு கிடைச்சிது. இடைப்பட்ட காலங்களில் நிறைய காலங்களில் போட்டேன், எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டும் கிடைக்கல. அடிமை குச்சிகளும் எனக்கு கிடைக்குது. போட்ட 2-3 நாள்லாம் 1000 வியூஸ் போகுது. அப்படியே ஒரு 50-60 சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்றாங்க. அப்படி ஒன்றுச்சு. அன்னைக்கு நான் இவங்களெல்லாம் சொல்கிறான்னு சொல்லி விட்டுட்டு போயிருந்தேன்னு வச்சுங்களேன், சாத்தியமே இருக்காது. அவங்க எதை பற்றி சொன்னாங்க தெரியுங்களா? எங்கள் ஊரில் எனக்கு விவரம் இருந்துச்சு வராத மாவட்ட ஆட்சியரை பற்றி நான் ஒரு வசனத்தை பேசியிருக்கேன். யாருக்கு நான் இது பண்ணேன்? இவங்களுக்கு நல்லது பண்ணேன். யாருக்காக இந்த காணொலி? இவர்களுக்காக. இப்போ சாதியை வச்சு இந்த டோக்கியோ ஒலிம்பிக்கில் ஹாட்ரிக் ஹாக்கி இதில் ஹாட்ரிக் கோல் அடித்த ஒரு பெண்ணை இன்றளவும் சாதி வச்சு இழிவுபடுத்துகிறாங்க. ஆனால் அந்த சாதி இடஒதுக்கீடு என்பது சரிசமமாக வழங்கப்படல அப்படிங்கிற ஒரு குறிப்பிடுற அந்த ஒரு குறும்படத்தை நான் வெளியிடுறப்போ எத்தனை ஏளனங்கள் எத்தனை ஏளன பேச்சுக்களுக்கு நான் ஆளானு நீங்கள் பார்த்து
அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எனக்கு கிடைச்சது எப்போ அப்படின்னா, அதே சாதியை வச்சு பேச போகிறீங்கிற அடிமை குச்சிக்கிற அதே டீமு அதே பசங்களை வச்சு நான் பண்ணேன், நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. அப்போது அன்னைக்கு இவனுங்கள்லாம் ஏழாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி விட்டுட்டு போயிருந்தேன்னா இன்றைக்கி இப்படி ஒரு இது கிடச்சிருக்காது. சக்ஸஸ் அதுதான் சொல்கிறேன் மக்களே, நீங்கள் ஒருத்தவங்களை புனைப்பெயர்ச்சி கூப்பிட்றான், உங்களை ஒருத்தனை ஏழனை பண்ணுறான், உங்களை ஒருத்தனை இழிவுபடுத்துகிறான் அப்படின்னா, அந்த இடத்துல அவன் மத்தியில் அவங்கிட்ட வெற்றிங்கிற ஒரு எழுத்துவை நீங்கள் வைக்கிறப்போ அவன் நீங்கள் செருப்பாளிச்ச பேசணும். அதை நீங்கள் பண்ணுங்க, அதுக்கு நல்ல முயற்சி என்பது தேவை. ஓகே, அப்போ அவங்க இழிவுபடுத்திகிட்டே தான் இருப்பாங்களா, அதுக்கு நீ எதுவும் சொல்ல மாட்டியா? அதுக்கு நான் சொல்கிறேன் கேட்டுங்க. மக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், தயவு செய்து அவங்க இளைஞர்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், தயவு செய்து உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். ஒருத்தனுக்கு புனைப்பேர்னு வைக்கிறீங்க அப்படின்னா, அவனுக்கு அம்பேத்கர்னு வைங்க, அப்துல் கலாம்னு வைங்க, ரெட்டமலை சீனிவாசன் வைங்க, பெரியார்னு வைங்க, தீரன் சின்னமலைன்னு வைங்க, வைங்க பெண்களுக்கு, வேறு நாச்சியார்னு வைங்க, புனைப்பேரை வைங்க, குயிலின்னு வைங்க, இனி எத்தனை பேர், அன்னை தெரசா, முத்துலட்சுமி, காமராஜர், கக்கன், ராமானுஜன், சொல்லிட்டே போகலாம். எண்ணற்றவர்கள் இந்திய பெருந்தஸ்தில் இருந்திருக்காங்க, அவங்க பேரை வைங்க. அவங்களுடைய பேர் வைக்கிறப்போ அவன் ஏண்டா அந்த பேர் வச்சா அவன் யோசிப்பான், இப்பயும் யோசிக்கிறான். ஆனால் அது வந்து என்னென்னா, அவனை கீழே கொண்டு போகுது. ஆனால் நீங்கள் வைக்கிற அந்த பேர் வந்து மேலே கொண்டு போகணும், ஒருத்தனோட வாழ்க்கையை மேலே கொண்டு போகணும். அதுக்கு என்ன மாதிரி ஒரு பேர் வைக்கணும் அந்த மாதிரி பேர் வைங்க. ஒன்று, ரெண்டாவது, ஒருத்தனை நீங்கள் ஏளனம் பண்ணுறப்போ அவனோட உடல் பாகங்களுக்கு குறைகள் வச்சு ஏளனம் பண்ணுறாது, பெயர் வைக்காதீங்க, ஏளனம் பண்ணாதீங்க. அவனை எப்படிலாம் மோட்டிவேட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஏளனம் பண்ணுங்க, அதுவும் ஏளனத்தை தான் சேர்த்து இப்பலாம். அப்போ அப்படி ஏளனம் பண்ணுங்க, மோட்டிவேட்டடாக ஏளனம் பண்ணுங்கள். ஒருத்தனுக்கு நீங்கள் வைக்கின்ற, நீங்கள் ஒருத்தனுக்கு ஒருத்தன் மேலே நீங்கள் செய்கின்ற வினை என்பது அவனை நல்ல பாதைக்கு கொண்டு போகணுமே தவிர கெட்ட பாதை கொண்டு போகக்கூடாது, அதுதான் முக்கியமான ஒன்று. அது தெளிவாக புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் சாதிச்சிடலாம். முயற்சி என்பது எந்தளவுக்கு முக்கியம் என்பதுக்கு நானும் ஒரு உதாரணமாக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு, முயற்சி திறமையாக்கட்டும், உங்கள் நீங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். இது உங்கள் அதியன் தமிழ் திரை, நான் உங்கள் அதியன் மணியரசன். ஒவ்வொரு காணொலிகளாக பார்க்கலாம், அடுத்தடுத்த காணொலிகள் அடுத்தடுத்த நாட்களில் வெளியாக போகுது. தயவுசெய்து காணொலிகளை முழுசாக பாருங்கள், பிடிச்சிருக்க பட்சத்தை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரிலீஃப் ஆகுங்க. நன்றி, வணக்கம்.